ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார்களுடைய வாழ்த்திருநாமங்களை அனுபவித்து வருகிறோம். ஆண்டாள் வரை அனுபவித்தோம். நேற்று இன்னும் மூன்று ஆழ்வார்களுடைய வாழ்த்திருநாமங்களை அனுபவிக்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றா அனுபவிக்கலாம். முதல் தொண்டடிப்படி ஆழ்வார் விப்ரநாராயணன் என்ற இயற்பெயர் பெயருடன் கூடியவர். திரு மண்டங்குடி என்ற ஸ்தலத்திலே அவதரித்தவர். கும்பகோணம் பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது. ரொம்ப அழகான சந்நிதி. அந்த ஸ்தலத்திலே அவதரித்தவர். மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்திலே அவதரித்தவர். இவர் ரெண்டு பிரபந்தங்களை அருளி செய்துள்ளார். திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். திருமாலை என்கிற பிரபந்தத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் திருமாலான ஸ்ரீமன் நாராயணனையே தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். அதே போல எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர்கள் வெகு சிலர். விஸ்வாமித்திரர் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். அவரை போல இங்கே தொண்டடிப்படி ஆழ்வாரும் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார். ஒரு ஸ்ரீரங்கநாதனத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர். பெரிய பெருமாளை தவிர வேறு யாரையும் பாடாதவர். ஸ்ரீரங்கநாதன் ஒருவனையே அர்ச்சாவதாரத்திலே அனுபவித்தவர். இவருடைய பிரபந்தங்களிலே முக்கியமாக திருமாலையிலே நாமசங்கீர்த்தனத்துடைய ஏற்றம், எம்பெருமானுடைய திவ்ய நாமங்களை எப்பொழுதும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற வைபவம், எம்பெருமானிடத்தில் எப்படி சரணாகதி செய்வது என்ற விஷயம், மேலும் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களிடத்திலே நாம் குலத்தை கொண்டோ அவர்களுடைய தனத்தை கொண்டோ அவர்களுடைய ஞானத்தை கொண்டோ அவர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது என்பதை ரொம்பவே தெளிவாக எடுத்து காட்டியவர். இவருடைய வாழ்த்திருநாமத்தை இப்போது அனுபவிக்கலாம். மண்டங்குடியதனை வாழ்வித்தான் வாழியே. திரு மண்டங்குடி என்ற ஸ்தலம், அந்த திவ்யதேச அந்த ஸ்தலத்திலே வந்து அவதரித்து அந்த ஸ்தலத்துக்கே ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு வாழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். மார்கழியில் கேட்டைதனில் வந்துதித்தான் வாழியே. மார்கழி மாதம் மிக உயர்ந்த மாதம். எம்பெருமான் தானே மாதங்களில் நான் மார்கழி என்று ஸ்ரீ பகவத்கீதையிலே காட்டுகிறான். அப்படிப்பட்ட மார்கழியிலே கேட்டை நட்சத்திரத்திலே ஆழ்வார் வந்து அவதரித்தார். அப்படிப்பட்ட ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். தெண்டிரை சூழ் அரங்கரையே தெய்வம் என்றான் வாழியே. அரங்கர் என்றால் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன். அவரையே தெய்வம், பரதெய்வம் என்று பல பாசுரங்களிலே எடுத்து காட்டியுள்ளார் தொண்டடிப்படி ஆழ்வார். திருமாலையிலே நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் என்று எடுத்து காட்டுகிறார். கற்றினம் மேய்த்த எந்தை அந்த கண்ணனே பரதெய்வம் என்று காட்டுகிறார். இப்படி பல பாசுரங்களிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அந்த நாராயணன் வேறு யாரும் இல்லை, இந்த பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் தான் என்று எடுத்து காட்டியவர். இந்த ஸ்ரீரங்கத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார் என்றால் தென்திரை சூழ் அரங்கர். அது தெள்ளியதான திரை. திரை என்றால் அலை, அலை மிகுந்த காவிரி நதி. அந்த காவிரி நதியாலே சூழப்பட்ட திருவரங்கம். அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவரங்கநாதன். அவரையே தெய்வம் என்று காட்டியவர் தொண்டடிப்படி ஆழ்வார். அந்த தொண்டடிப்படி ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று காட்டுகிறார். திருமாலை ஒன்பதஞ்சும் செப்பினான் வாழியே.
திருமாலை என்கிற அற்புதமான பிரபந்தம். அதிலே 45 பாசுரங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பிரபந்தம் முன்னாடியே நாம் பார்த்தோம். அதிலே நாமசங்கீர்த்தனுடைய வைபவம், எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவம், எப்படி அந்த அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நின்று அவனுடைய அழகை காட்டி அவன் நம்மை எல்லாம் திருத்துகிறான் என்று ரொம்ப அழகாக இந்த பாசுரங்களிலே அனுபவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த பிரபந்தமான திருமாலை, அதுக்கு மேலே சரணாகதி என்றால் என்ன, அதை எப்படி ஒருவன் செய்ய வேண்டும், மேம்பொருள் போகவிட்டு என்ற பாசுரத்தில் ரொம்ப விளக்கமாக அதை காட்டியுள்ளார். இப்படி சரணாகதி செய்த இந்த சரணாகதி செய்த அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் எப்படி எம்பெருமாண்டத்திலே ஈடுபாடு கொண்டிருப்பார்கள், அப்படி இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும், அவர்களிடத்தில் எவ்வளவு பிரதிபத்தியுடன் இருக்க வேண்டும், போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்றே, அந்த அடியார்கள் நமக்கு அவர்கள் கொடுத்த சேஷத்தை கொடுத்த அவர்கள் பிரசாதம் உண்டு அதன் மீதத்தை நமக்கு கொடுத்தார்கள் என்றால், அந்த சேஷத்தை நமக்கு கொடுத்தார்கள் என்றால் அது ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் எவ்வளவு தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும், எப்படிப்பட்ட தாழ்ந்த செயல்களை முன்பு செய்திருந்தாலும், இப்பொழுது அவர்கள் அடியார்கள் ஆன பின்பு அதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது, அவர்களிடத்திலே பெருமதிப்புடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த திருமாலையிலே மிக விரிவாக ஆழ்வார் விளக்கியுள்ளார். அப்படிப்பட்ட அந்த திருமாலையை அருளி செய்து தொண்டடிப்படி ஆழ்வார், அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே. பண்டுனா அக்காலத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்ற பிரபந்தத்தை, 10 பாசுரங்கள் கொண்ட அந்த பிரபந்தத்தை நமக்காக அருளி செய்தான். பெருமானை தூயிலெழுப்பக்கூடிய பிரபந்தம், அந்த பிரபந்தத்தை உரைத்த ஆழ்வார், அவர் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. பாபையர்கள் கலவிதனை பழித்த செல்வன் வாழியே. உங்களுடைய திருமாலையிலேயே இந்த விஷயத்தை ஆழ்வார் காட்டுகிறார். பெண்டிரால் சுகங்கள் உயிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு என்ற பாசுரம், இன்னும் பல இடங்களிலே அவருடைய சரித்திரத்திலேயும் இதை நாம் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய லீலா விசேஷத்தினாலே ஆழ்வார் இந்த தேவதேவியிடத்திலே மயங்கி போய் சில காலம் இருக்க, பிறகு எம்பெருமானாலேயே மீட்கப்பட்டு எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார். அதிலிருந்து அவர் மிகுந்த விரக்தராக, மிகப்பெரிய வைராக்கியத்தை உடையவராக வாழ்ந்தார். அப்படி பாவையர்கள் கலவிதனை, அந்த பெண்களுடன் கலப்பதை மிகவும் பழித்தார். அது ரொம்ப ஆத்ம விஷயத்துக்கு அது ரொம்ப தடையாக இருக்கும் என்பதை எடுத்து ரொம்ப அழகாக காட்டியவர். வேதாந்தத்திலே நமக்கு விகிதங்களாக அனுமதிக்கப்பட்டதாக சில போகங்கள், இந்த உலகத்து இன்பங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது இந்த தேக சம்பந்தமான எல்லா இன்பங்களுமே விரோதம் என்று சாஸ்திரம் சொல்லுவதனாலே, இது சாஸ்திரத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பக்குவப்படாமல் இருப்பவர்களுக்காக இந்த அனுபவம், இந்த உலகத்தின் இன்பத்திலே ஏதோ ஒரு நியமத்துக்குள்ளே அவர்கள் இந்த கல்யாணம் என்ற அந்த நியமத்துக்குள்ளே அவர்கள் அனுபவத்தை கொள்ளலாம் என்று சாஸ்திரத்திலே வைத்திருக்கிறது. அந்த உண்மையான ஞானம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த அனுபவம் தேவையில்லை என்று புரிந்து அவர்கள் எம்பெருமானை அனுபவிப்பதிலேயே தங்கள் மனதை செலுத்துவார்கள். அந்த நிலையிலே இவர் தொண்டடிப்படியாளர் இருந்ததனாலே அதை அவர் விளக்கினார், வெறுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சாஸ்திரத்திலே பக்குவப்படாதவர்களுக்கு இந்த உலக அனுபவம், நன்றாக பக்குவப்பட்டு எம்பெருமானத்திலே முழுவதுமாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நேரே எம்பெருமானுடைய அனுபவம் தான் என்று இருக்கிறதுனாலே அதை அவர் நன்றாக அனுஷ்டித்து காட்டினார். அப்படிப்பட்ட
ஆழ்வார், அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று காட்டுகிறார். தொண்டு செய்து துளபத்தால் துலங்கினான் வாழியே. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தார் ஆழ்வார். நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை சேகரித்து மாலையாக தொடுத்து அதை சமர்ப்பித்து கைங்கரியம் செய்து வந்தார். இந்த கைங்கரியத்தினாலே மிகவும் துலங்கினார் என்றால் நன்றாக பிரகாசமாக ஜொலித்தார், விளங்கினார் என்று அர்த்தம். அப்படி இந்த துளப கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் செய்து திருத்துழாய் புஷ்பங்கள் போன்றவற்றை எல்லாம் எடுத்து மாலை கட்டி அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து செய்த கைங்கரியத்தாலே நன்றாக விளங்கியவர். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். தொண்டரடிப்படி ஆழ்வார் துணைப்பதங்கள் வாழியே. அப்படிப்பட்ட தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய இரண்டு திருவடிகள் நன்றாக வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்பது தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய வாழ்த்திருநாமம். அடுத்தது திருப்பாணாழ்வாருடைய வாழ்த்திருநாமத்தை அனுபவிக்கலாம். திருப்பாணாழ்வார் உறையூர் என்ற திவ்ய தேசத்திலே அவதரித்தவர். திருக்கோழி என்று கொண்டாடப்படுகிறது. திருவரங்கத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். நாச்சியாருக்கு இங்கே முக்கியத்துவம். எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்பெருமாள் உறையூருக்கு சேர்த்தி உற்சவத்துக்காக செல்லக்கூடிய வைபவமும் நடக்கிறது. அந்த உறையூரிலே அவதரித்தவர் திருப்பாணாழ்வார். இவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரம். இவர் அருளிய பிரபந்தம் அமலநாதிபிரான். இவரும் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே மிகவும் ஊறியிருந்தவர். அர்ச்சாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டிருந்தவர்கள். கடைசியிலே நாம் பார்க்கக்கூடிய மூன்று ஆழ்வார்கள், தொண்டடிப்படி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார். அதிலே தொண்டடிப்படி ஆழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே மட்டுமே ஊறியிருந்தவர்கள். திருமங்கை ஆழ்வார் எல்லா அர்ச்சாவதார எம்பெருமானத்திலும் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார். திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தவர். இவர் பெரிய பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு திருமேனிக்கு அமலநாதிபிரான் என்ற பிரபந்தத்தின் மூலமாக மங்களாசாசனம் செய்தவர். எம்பெருமானுடைய திருமேனியை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் வாழ்ந்தவர் திருப்பாணாழ்வார். இவர் பஞ்சம குலத்திலே பிறந்தவர். அதாவது சாஸ்திரத்தில் நாலு வர்ணங்கள் பார்க்கிறோம், பிராமண சத்திரிய வைசிய சூத்ர என்று. இந்த நான்கு வர்ணங்களுக்கும் வெளிப்பட்டவர்கள் என்று சிலர் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால், இந்த வர்ண தர்மங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் அவர்கள் இஷ்டப்படி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். ஆனால் அந்த குலத்திலே கூட எம்பெருமானுடைய கருணையினாலே சிலர் எம்பெருமானுக்கு அடியவர்களாக ஆகி எம்பெருமானத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்பாடுவான் சரித்திரம் நம்ம இப்போ சமீபத்தில் கைசிக ஏகாதசி வைபவம் அனுபவித்தோம். அதுலேயும் அந்த நம்பாடுவானும் அதே போல தான், நான்கு வர்ணங்களுக்கு வெளியிலே இருந்தவர். அதே போல் இந்த திருப்பாணாழ்வாரும் பிறப்பாலே அந்த நான்கு வர்ணங்களுக்கு வெளிப்பட்டவர். இவருடைய வைபவத்தை வியாக்கியானத்திலே அமல்நாதபிரான் வியாக்கியானத்திலே காட்டும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விசேஷமான அர்த்தம் காட்டுகிறார். எப்படி சொல்றாருன்னா, வியாக்கியானத்திலே இவரை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களாம், இவர் நாலு வருணத்துக்கு வெளிப்பட்டவர் என்று நினைப்பார்களாம். அதாவது பிராமண சத்திரிய வைசிய சூத்ர இந்த வர்ணங்களுக்கு வெளிப்பட்டவர், அதிலே சேராதவர் என்று இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நினைப்பார்கள். எம்பெருமானும் அதே போலத்தான் நினைப்பானாம். ஆனால் அந்த ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, இந்த உலகத்தில் இருப்பவர்கள் பொதுவான வர்ண தர்மத்தின் அடிப்படையிலே இவரை நான்கு வர்ணங்களுக்கு வெளிப்பட்டவர், தாழ்ந்தவர் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் நினைப்பார்கள். ஆனால் எம்பெருமான் எப்படி நினைப்பான்னா, இவரை நித்தியசூரிகளை எப்படி நினைக்கணுமோ அதே போல நினைப்பானா. அவர்களும் இந்த நாலு வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் தானே. அதனால எம்பெருமானுடைய நோக்காலே இவர்கள் நான்கு வர்ணத்துக்கு, இவர் திருப்பாணாழ்வார் நான்கு வர்ணத்துக்கு வெளிப்பட்டவர், அப்பாற்பட்டவர், ஆனால் நித்தியசூரிகளைப் போலே அவர் என்று காட்டுகிறார். அப்படி எம்பெருமானுடைய கருணை இவர் மீது பரிபூர்ணமாக விழுந்திருந்ததுனாலே மிகுந்த பக்தியுடன் இருந்தவர். இவருடைய சரித்திரம் நமக்கு தெரியும். எம்பெருமானை
எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பார். திருவரங்கத்திலே காவிரி கரைக்கு அந்த பக்கம் இருந்து ஊருக்குள்ளே வராமல் வெளியிலே இருந்து பாடிக்கொண்டிருப்பார். அப்பொழுது ஒரு முறை லோகசாரங்க முனி அந்த காவிரி கரையில் தீர்த்தம் எடுக்க வர, அந்த சமயத்தில் இவர் அங்கே வழியிலே இருக்க ஒரு கல்லை எடுத்து அந்த பக்கம் போட்டார். அது இவருடைய நெற்றியிலே பட்டு ரத்தம் வந்தது. அவர் லோகசாரங்க முனி மிகவும் வருந்தி எம்பெருமானிடத்திலே வந்துவிட்டார். பொழுது எம்பெருமான் லோகசாரங்க முனியை அனுப்பித்து லோகசாரங்க முனியை கூப்பிட்டு, இது மாதிரி நீர் பெரிய அபச்சாரம் செய்துவிட்டீர், நீரே போய் அவரை அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்ல, அவரும் திருப்பாணாழ்வாரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு, நீர் என்னுடைய அரங்கனின் ஆணைப்படி திருவரங்கத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்ல, திருப்பாணாழ்வார், நான் என்னுடைய கால் இந்த திருவரங்கத்து மண்ணை மிதிக்க கூடாது, நான் ஊருக்கு வெளியே தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல, அதற்கு லோகசாரங்க முனி, இல்லை இல்லை, எம்பெருமானுடைய ஆணை நீர் வந்துதான் ஆக வேண்டும், உம்முடைய திருவடி தானே இங்கே படக்கூடாது, அதனால் நீ என்னுடைய தோளிலே ஏறிக்கொள்ளும் என்று சொல்ல, திருப்பாணாழ்வார் மறுக்க, அதற்கு பிறகு ரொம்ப தாத்பரியமான விஷயம் அது, அடியவர்களுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும் என்ற தாத்பரியம். அந்த இடத்துல திருப்பாணாழ்வார் முதல்ல மறுத்தார். அதுக்கப்புறம் என்ன நினைத்தார், இந்த லோகசாரங்க முனி நம்மை தோளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், இப்படிப்பட்ட சிறந்த ஒரு எம்பெருமானுடைய அடியவர், அவருடைய ஆணையை நாம் மறுக்கக்கூடாது என்று அந்த கருத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டு லோகசாரங்க முனியுடைய தோளிலே ஏறி திருவரங்கத்தை நோக்கி வருகிறார். பாசுரங்களை பாடிக்கொண்டே வருகிறார். அமலநாதபிரான் பாசுரங்களை பாடிக்கொண்டே வருகிறார். உள்ளே சந்நிதிக்குள்ளே வந்த உடனே லோகசாரங்கமுனி அவரை கீழே இறக்கிவிட நேரே பெரிய பெருமானுடைய திருவடியிலே போய் அந்தர்கதம் ஆகிவிடுகிறார். அப்படியே அங்கேயே மறைந்து விடுகிறார். இன்றைக்கும் அந்த திருப்பாணாழ்வார் அந்த திருவடி கருகிலே இருப்பதாகத்தான், பெருமானை சேவித்துக் கொண்டிருப்பதாக சொல்லுவார்கள். அவர் பரமபதத்துக்கு போய் எடுத்து இருந்தாலும் அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு அனுபவமாக அங்கே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய வாழ் திருநாமத்தை அனுபவிக்கலாம். உம்பர் தொழும் மெய்ஞானத்து உறையூரான் வாழியே. உம்பர்கள் என்றால் தேவர்கள், பொதுவாக நித்தியசூரிகள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். நித்தியசூரிகளே திருப்பாணாழ்வாரை தொழுவார்களாம், அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவர். மெய்ஞானத்து உறையூரான், உண்மையான ஞானத்தை பெற்றவர், உறையூரிலே அவதரித்தவர் அவர் திருப்பாணாழ்வார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். உண்மையான ஞானம் என்றால் என்ன, இந்த அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அதே பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் என்று தெளிவான ஞானம் நமக்கு வேண்டும். எப்பொழுதும் நாம் என்ன நினைச்சுருப்போம், அர்ச்சாவதாரம்னா என்ன, எம்பெருமான் இங்கே ஏதோ வந்திருக்கான் அப்படின்னு நமக்கு ஒரு அனாதரம் இருக்கும். பரமபதம் தான் உயர்ந்த இடம், அர்ச்சாவதார ஸ்தலங்கள்லாம் ரொம்ப உயர்ந்தது, அந்த அளவுக்கு உயர்ந்தது கிடையாது, இந்த லோகமே தாழ்ந்த லோகம் தானே, இங்கே இருக்கிறதுனால இது கொஞ்சம் தாழ்ச்சி உண்டு போல இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கலாம். அது கிடையாது, எம்பெருமான் பரமபதத்தில் எப்படி இருக்கிறானோ அதே வைபவத்தோடு தான் இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கான். இன்னும் கேட்டால் இன்னும் ஏற்றத்தோடு இருக்கான். அந்த பரமபதத்திலே அவனுடைய பரத்துவம் நன்றாக ஜொலிக்கும். ஆனால் சௌலபியம் என்பது பகலிலே எரித்த விளக்கை போல இருக்கும். அவனுடைய எளிமையை அங்கே காட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தவறு செய்பவர்கள் இருந்தால் தான் நம்முடைய எளிமையை காட்ட முடியும். பரமபதத்தை தவறு செய்பவர்களே இல்லை, தாழ்ந்தவர்களே இல்லை. அங்கே அவன் எப்படி தன்னுடைய எளிமையை காட்ட முடியும்? அது இந்த உலகத்திலே இந்த அர்ச்சாவதாரத்திலே தான் தன்னுடைய எளிமையை நன்றாக எம்பெருமான் காட்டுகிறான். அந்த அர்ச்சகனுக்கு யார் அவனுக்கு பூஜை செய்கிறாரோ அவருக்கு பரதந்திரமாக எம்பெருமானை இருக்கிறான். அவர் எப்பொழுது திருமஞ்சனம் பண்ணால் அப்போதான் இவருக்கு திருமஞ்சனம். அவர் எப்பொழுது தழுகையை வந்து கண்டருள பண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் இவருக்கு உணவு கிடைக்கிறது. அவர் எந்த உடைகளை எல்லாம் உடுத்தி விடுகிறாரோ அதைத்தான் எம்பெருமான் உடுத்தி கொள்கிறார். அப்படி தன்னுடைய உயர்ந்த நிலையை விட்டு தன்னை தானே மிகவும் எளியவனாக ஆக்கிக் கொள்கிறான். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி தன்னை தாழ்ந்தவராக ஆக்கிக்கொண்டால் அதை எப்படி இந்த உலகத்திலே கொண்டாடுவார்கள்? அதே போல தான் எம்பெருமான் சகல லோகங்களுக்கும் தலைவனானவன், அவன் ஈஸ்வரனானவன், அவன் தன்னை இந்த அர்ச்சாவதார நிலையிலே வைத்துக்கொண்டு எளியவனாக காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த உண்மையை நன்றாக உணர்ந்தவர் திருப்பாணாழ்வார். அதனால தான் அவர் 10 பாசுரங்களிலே இந்த அமல்நாதபிரானுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார். எதை பற்றியும் பேச்சு கிடையாது, எம்பெருமானுடைய திருமேனி வைபவத்தை மட்டும்தான், திருமேனி அழகை மட்டும்தான் இந்த பிரபந்தத்திலே ஆழ்வார் பாடுகிறார் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்தவர், அதுதான் மெய்ஞானம், அதை உணர்ந்தவர் அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். உரோகிணியில் கார்த்திகையில் உதித்த வள்ளல் வாழியே. ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை மாதத்திலே உதித்த
வள்ளல். நமக்கு இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை எடுத்துக்காட்டிய வள்ளல் அவர். வாழ்க. வம்பவிழ்த்தார் முனிதோளில் வந்த பிரான் வாழியே. பிரான் என்றால் உபகாரகன், நமக்கு நன்மை செய்பவர். அவர் இந்த லோகசாரங்க முனியுடைய தோளிலே வந்தார். வம்பவிழ்த்தார், வம்பவிழ்த்தார்னா ரொம்ப வாசனை மிகுந்த மாலை. அந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய லோகசாரங்கமுனி அவருடைய தோளிலே வந்த பிரான் திருப்பானாழ்வார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். மலர்கண்ணில் வேறொன்றும் வையாதான் வாழியே. மலர்ந்திருக்கக்கூடிய கண் ஆழ்வாருடைய கண், அந்த கண்ணிலே பெரிய பெருமாளை தவிர வேறு யாரையும் வைக்க மாட்டார். பெரிய பெருமாள் மட்டுமே அந்த கண்ணிலே இடம்பெற்றிருப்பார். அப்படிப்பட்டவர் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் சொல்லுகிறார். இந்த வரிக்கு இன்னொரு பாடமும் உண்டு. மலர்கண்ணை வேறொன்றில் வையாதான் வாழியே என்றும் செவிக்கிறது உண்டு. தன்னுடைய கண்ணை வேறொரு விஷயத்திலே வைக்க மாட்டார் என்று அப்போ அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம். அதையும் செவிக்கிறது உண்டு. அடுத்தது, அம்புவியில் மதிலரங்கர் அகம் புகுந்தான் வாழியே. இந்த அழகியதான புவி, அம்புவின்னு அழகியதான புவி பூமி, அதில் இருக்கக்கூடிய மதிலரங்கர், மதில்களாலே சூழப்பட்ட பெரிய பெருமாள், சப்த பிரகார மத்தியே என்று ஏழு பிரகாரங்கள் இருக்கு இந்த திருவரங்க பெருமாள் பெரிய பெருமாளை சுற்றி. அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவருடைய பெரிய பெருமாளுடைய அகம், அகம்னா உள்ளே புகுந்தான் வாழியே. எம்பெருமாளுடைய திருவடி இடத்திலே போய் சேர்ந்தவர் திருப்பானாழ்வார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. அமலநாதி பிரான் பத்தும் அருளினான் வாழியே. அமலநாதி பிரான் என்ற பிரபந்தம் பத்து பாசுரங்கள் கொண்டது, ரொம்ப அற்புதமான பிரபந்தம். அதை நமக்கு அருளியவர் வாழியே. செம்பொனடி முடியளவும் சேவிப்போன் வாழியே. இந்த அமலநாதி பிரானிலே ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியிலே ஆரம்பித்து ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்து எம்பெருமானுடைய திருமுடி வரைக்கும் சேவித்து ரசிக்கிறார். அப்படி எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் ஆழ்வார் திருவடி தொடக்கமாக திருமுடி அளவும் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பானாழ்வார். அவர் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். திருப்பானன் பொற்பதங்கள் செகதளத்தில் வாழியே. இந்த திருப்பானாழ்வாருடைய பொற்பதங்கள், பொன்னை போன்ற திருவடிகள். பொன் எப்படி விரும்பப்படுகிறதோ அதே போல இந்த திருவடிகளும் மிகவும் விரும்பப்படும். அந்த திருவடிகள் செகதளத்தில், இந்த ஜகத்திலே, இந்த பூமியிலே பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று திருப்பானாழ்வாருடைய வாழித்திருநாமம் அதை அனுபவித்தோம். கடைசியா திருமங்கை ஆழ்வாருடைய வாழித்திருநாமம் அதை இன்னைக்கு அனுபவித்து விடலாம். திருமங்கை ஆழ்வார் திருக்குறையலூர் என்ற திவ்யதேசத்திலே அவதரித்தவர். நீலன், கலியன், பரகாலன் என்று பல திருநாமங்களை பெற்றவர். மிகப்பெரிய வீரர், மிகுந்த மிடுக்கையுடையவர். கலியன் என்ற திருநாமம் அதனாலேதான். பரகாலன் என்றால் பரர்களுக்கு காலனாக இருக்கக்கூடியவன். பரர்கள்னா மற்ற மதத்தவர்கள், அவர்களை எளிதிலே வாதம் செய்து ஜெயிக்கக்கூடியவர். எம்பெருமானைக்கே எம்பெருமானையே அடக்கி ஆளக்கூடியவன். எம்பெருமானே இவரை பார்த்து பயந்தார் என்று அதனாலும் பரகாலன் என்ற திருநாமம். இவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம். இவர் ஆறு பிரபந்தங்களை அருளியுள்ளார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழிகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருநறையூர் நம்பி, திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள் ஆகிய எம்பெருமாண்டத்திலே இவருக்கு தனிப்பட்ட ஈடுபாடு. அவர்கள் இருவருமே ஆழ்வாருக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள். பல திவ்யதேசங்களை இவர் தன்னுடைய ஆடல்மா குதிரையிலே சென்று மங்களாசாசனம் செய்திருக்கிறார். 40 திவ்யதேசங்கள் கிட்டத்தட்ட இவர் மட்டுமே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இவர் காட்டவில்லை என்றால் அந்த 40 திவ்யதேசங்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கலாம். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் முதலிய பல திவ்யதேசங்களிலே பல கைங்கரியங்களையும் இவர் செய்துள்ளார். இவர் தான் கடைசி ஆழ்வார், கடைக்குட்டி ஆழ்வார். நம்மாழ்வாரிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர். நம்மாழ்வார் அவருடைய 4 பிரபந்தங்கள் 4 வேதங்களுக்கு சமமாக கொண்டாடப்படுகின்றன. அந்த 4 வேதங்களுக்கு எப்படி 6 அங்கங்கள் இருக்கோ அதே போல இந்த 4 பிரபந்தங்களுக்கு 4 அங்கங்களாக
ஆழ்வார் ஆறு பிரபந்தங்களை அருளி செய்துள்ளார். இவருடைய வாழ்த்து நாமத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே. திரு கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே வந்து அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். இவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். காசினி ஒன் குறையலூர் காவலோன் வாழியே. காசினியில் குறையலூர்னு பார்க்கணும், காசினி ஒன் குறையலூர்னு பார்க்கணும். காசினியில் குறையலூர்னா, குறையலூர்னா இந்த பூமியிலே குறையலூர் என்றது விதேசத்துக்கு காவலனாக இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். காசினி ஒன் குறையலூர்னா மிகுந்த ஒளியை உடைய குறையலூர், அதற்கு காவலனாக இருக்கக்கூடியவர். அந்த ஊரிலே அவதரித்தவர், அந்த ஊரை ரட்சிப்பவர் என்று பார்த்தோம். திருமங்கை மன்னன், அந்த இடத்துக்கே திருமங்கை தேசம் என்று பெயர். அந்த திருமங்கை தேசத்துக்கு மன்னனாக இருந்து ஆண்டு வந்தவர். எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்று திருத்தப்பட்டவர். நலந்திகள் 1084 உரைத்தோன் வாழியே. நலந்திகள் நன்மை திகழ்ந்திருக்கக்கூடிய 1084 பாசுரங்களை கொண்ட பெரிய திருமொழியை அருளி செய்தவர் வாழியே. வாடினேன் வாடி வருந்தினேன் என்று தொடங்கி தன்னுடைய இந்த சம்சாரத்திலே பட்ட துக்கமெல்லாம் ஆழ்வார் இந்த பிரபந்தத்திலே ரொம்ப அழகாக வெளியிடுகிறார். உயர்ந்த பிரபந்தம் பெரிய திருமொழி. எப்படி திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் பல சம்பிரதாய அர்த்தங்களை சாஸ்திர அர்த்தங்களை காட்டுகின்றனவோ, அதே போல திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களிலே ரொம்ப உயர்ந்த அர்த்தங்கள் நாம் பார்க்கிறோம். நாலைந்தும் ஆரைந்தும் நமக்குறைத்தான் வாழியே. நாலைந்து ஆரைந்துனா, நாலைந்துனா 20 பாசுரங்கள், ஆரைந்துனா 30 பாசுரங்கள். திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் என்று 2 பாசுரங்கள். அதை நமக்காக எம்பெருமான் ஆழ்வார் நமக்காக அளித்தார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். திருநெடுந்தாண்டகம் என்பது ஆழ்வாருடைய தர்ம பிரபந்தம், கடைசி பிரபந்தம். அந்த பிரபந்தம் ரொம்ப உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. பராசர பட்டருக்கு அந்த திருநெடுந்தாண்டகத்திலே தனி ஈடுபாடு. வேதாந்தி என்று மேல்நாட்டிலே திருநாராயணபுரத்திலே வாழ்ந்து வந்தவர் மாதவாச்சாரியர். அவர் வேற்று சித்தாந்தத்தை சேர்ந்தவர். அவரை பராசர பட்டர் இங்கே திருவரங்கத்திலிருந்து மேல்நாட்டுக்கு போய் அவருடன் வாதம் புரிந்து அவருக்கு திருநெடுந்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து காட்டி அவரை திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அழைத்து வந்தார். அவர்தான் நஞ்சியர் என்று பிற்காலத்திலே மிகவும் பிரசித்தமாக கொண்டாடப்பட்ட ஆச்சாரியன். அப்படி அந்த திருநெடுந்தாண்டகம் என்ற பிரபந்தத்துக்கு அவ்வளவு பெருமை. திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் என்றே அந்த பிரபந்தத்தை கொண்டாடுவார்கள். அதை நமக்கு அளித்தவர் திருமங்கை ஆழ்வார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. இளங்கெழு கூற்றிருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே. திருவழி கூற்றிருக்கை என்பது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருக்குழந்தை 6வதன் எம்பெருமாளிலே சரணாகதி செய்த பிரபந்தம். ரொம்ப அழகான பிரபந்தம் இது. தேரை போன்ற அமைப்பை கொண்டது. 1, 2, 1, 1, 2, 3, 2, 1, 1, 2, 3, 4, 3, 2, 1 என்று இப்படி ஒரு தேரானது எப்படி கட்டப்படுமோ அதை போல இந்த பிரபந்தமானது அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அழகான பிரபந்தம். அதுக்கு மேலே சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று 2 பிரபந்தங்களிலே ஆழ்வார் பிராட்டி நிலையிலே இருந்து கொண்டு எம்பெருமானை அடையாத வருத்தத்தாலே மடல் எடுக்கிறார், மடல் எடுக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். மடல் எடுப்பது என்பது, அதாவது இந்த இடத்துல பரகால நாயகி பாவனையிலே ஆழ்வார் செய்யக்கூடிய பிரபந்தம் இது. ரெண்டுமே சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டுமே. மடல் எடுப்பது என்பது ஒரு காதலன் காதலி என்று இருக்கிறார்கள். அதிலே அந்த காதலனோ காதலியோ மற்றொருத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பொதுவிலே வந்து இவர் என்னை ஏமாற்றி விட்டார், என்னை கை கொள்ள மாட்டேன் என்கிறார் என்று ஒப்பாரி வைத்து அழக்கூடிய நிலை அது. அதை பார்த்து ஊரில் இருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களை சேர்த்து வைப்பார்கள் என்ற ஆசையிலே செய்யக்கூடிய காரியம் அது. நமக்கு சொரூப விரோதம் அது, அந்த மாதிரி பண்ணுவது.
இதெல்லாம் வியாக்கியானத்தை கேட்டுக்கொண்டே செய்கிறார்கள். ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று விளக்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு எம்பெருமானை அடைய வேண்டும் என்று எல்லையில்லாத அந்த ஆர்த்தி இருப்பதனாலே எம்பெருமானிடத்திலே மடல் எடுக்கக்கூட இவர்கள் துணிகிறார்கள். எம்பெருமான் வந்து நம்மை கை கொள்ளும் வரை நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய துறையோ, துறை என்றால் அந்த எம்பெருமானை அடைய வேண்டிய ஆசை எல்லையில்லாமல் போய்விட்டது. அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் இவர்கள் இப்படி மடல் எடுப்பது, தூது விடுவது போன்ற செயல்கள் எல்லாம் செய்கிறார்கள். இவர்கள் செய்தார்கள் என்றால் அது ரொம்ப உயர்ந்த விஷயம். பொதுவாக நாம் இந்த மாதிரி காரியங்களை செய்தோம் என்றால் அது சொரூப விரோதமாக இருந்தாலும், இவர்கள் எல்லையில்லாத பக்தியினாலே அந்த எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய அந்த துன்பம் தாழாமல் மாள அவர்கள் அதை துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்கள் செய்வதனாலே இது இந்த மாதிரி கொண்டாடப்படுகிறது என்று வியாக்கியானத்திலே ஆச்சாரியர்கள்லாம் காட்டுகிறார்கள். அப்படி இளங்கெழு கூற்றிருக்கை இருமடல் என்றான். இரண்டு திருமடல்களும் இளங்கெழு திருவழி கூற்றிருக்கை என்ற பிரபந்தத்தையும் நமக்கு அளித்தவர் திருமங்கை ஆழ்வார். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்கிறார். இம்மூன்றில் 277 இந்தான் வாழியே, இந்த மூன்று பிரபந்தத்திலும் சேர்த்து 227 பாசுரங்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கை காட்டுகிறார். அப்படி நமக்கு இந்த பாசுரங்களை அளித்த திருமங்கை ஆழ்வார் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. வளந்திகளும் குமுதவல்லி மணவாளன் வாழியே. வளந்திகளும் வலப்பக்கத்திலே, ஆழ்வாருக்கு வலப்பக்கத்திலே எப்பொழுதும் பிரியாமல் குமுதவல்லி நாச்சியார் கூடவே இருக்கிறார். குமுதவல்லி நாச்சியார் தான் ஆழ்வாரை முதலிலே பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தியவர். மிகுந்த பேரழகு கொண்டவள் குமுதவல்லி நாச்சியார். அவளிடத்திலே திருமங்கை ஆழ்வார், அதாவது நீலனாக இருந்த பொழுது ஆசை ஏற்படுகிறது. அவளை அடைய வேண்டும் என்று அவளிடத்திலே போய் உன்னை நான் மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ல, அந்த சமயத்திலே நான் எம்பெருமானுடைய அடியவர்களைத்தான் மனம் புரிவேன், நீரும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், சதியாராதனம் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை போட அதன்படியே ஆழ்வார் அவர் குமுதவல்லி நாச்சியார் சொன்னதையெல்லாம் செய்து அவளுடன் மனம் புரிகிறார். அப்படி அந்த குமுதவல்லி நாச்சியார் தெரியாமல் எப்பொழுதும் திருமங்கை ஆழ்வாருடன் சேர்ந்தே இருக்கிறார். வலப்பக்கத்திலே எப்பொழுதும் குமுதவல்லி நாச்சியார் சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட குமுதவல்லி நாச்சியாருடைய மணவாளனான திருமங்கை ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த வரியிலே காட்டுகிறார். வாட்கலியன் பரகாலன் மங்கையர் போன் வாழியே. வாட்கலியன் தன்னுடைய கையிலே வாளை வைத்திருக்கக்கூடிய கலியன், பரகாலன் பரர்களுக்கு காலனாக இருக்கக்கூடியவன், மங்கையர்கோன் இந்த திருமங்கை தேசத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர், அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்த்து நாமம் இது. இதையும் அனுபவித்தோம். இப்படி ஆழ்வார்களுடைய வாழ்த்து நாமங்களை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். மேலே ஆச்சாரியர்களுடைய வாழ்த்து நாமங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், அப்பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org